எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல் சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி பக்கா பேக்கிங் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க நேட்டிவ் ஸ்பெஷல் .com மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் வீட்டுக்கு நான் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி காரை ஒரு மூலையில் நிறுத்திட்டான் மழை விடலை அதுக்குள்ளே தப்பு நடந்துச்சு 12வது வருஷத்தில் பார்த்துறான் அவனை அப்படியே பிடிச்சி அமைக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தேன் ஏன் ஒரு தப்பு நடந்து வச்சுக்கிறதுக்காக வாழ்நாள் பூரா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அப்படியே இருக்கிற ஒரு பொண்ணு இவராக ஹீரோன்னு யார ஸ்ரீகாந்த அந்த மாதிரி தான் இருப்பார் ஒரு கோணல் மாணமாக ஏதோ நிற்கிறா போச்சுக்கிட்டு எவனாவது சத்தம் போட்டு திரையில் ஏதாவது எரிஞ்சிங்கன்னா கொண்டே போடுவேன் படம் பிடிக்கலே போயிடு அவன் அடிக்கடி சிகரெட் பிடிப்பான் அவளே தீப்பெட்டி எடுத்து வச்சு பற்ற வைப்பான் முத்துராமன் மாதிரி அவர் பஸ் ஸ்டோட்டி என்னை கோவிக்கலை வெந்நீராடையில் போட்ட பார்த்தா ஹீரோ இல்லை இது இவர் ரொம்ப மெச்சூரிட்டியாக அண்ணன் சிவாஜி மாதிரியே நடிச்சிட்டு வரேன்னு ஒரு போடு போட்டேன் இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்க்குறேன் அதில் ஸ்ரீகாந்த் ஹீரோ அந்த மாதிரி அவர் எந்த படத்துலையும் நடிச்சாலும் அந்த வாய்ப்பு இவனும் கொடுக்கவே மாட்டான் லட்சுமி கதாநாயகி அற்புதமான ஜெயகாந்தனுடைய ஒரு காவியம் அது மலையில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை வாலிபன் காரில் மலையில் நினையாதமானு ஏற்றிட்டு போய் கற்பழிச்சிருவேன் அந்த உங்கள் நீங்கள் பார்த்த படம் நான் ரொம்ப சொல்லுவேன் கற்பழிச்சா அந்த மழை இதுக்குள்ளே அந்த பொண்ணு பார்த்து சின்ன வயசு கதையில் யார் ரஜினி ஜெயகாந்தன் கதையில் ஒரு 16 வயசுக்கு சொல்கிறார் கதையில் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை இந்த மழைக்குள்ளேயே ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே இருந்தா வீட்டுக்கு நான் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி காரை ஒரு மூலையில் நிறுத்திட்டான் மழை விடலை அதுக்குள்ளேயே தப்பு நடந்துச்சு தப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட போகிறான் அந்த பொண்ணை போய் விட்டுட்டு போயிட்டான் அவருக்கு என்ன மோலியாரான்னு ஒரு பேர் ஸ்ரீகாந்துக்கு போயிட்டு ஆள் வரவே இல்லை நல்லா கவனிக்க நேரங்களே ஒரு பெண்ணு எங்கே ஒரு இடத்துல தப்பு நடந்து வச்சுன்னா அந்த ஊர் உலகத்துக்கு தெரியாமல் அந்த தப்புக்கு என்ன உமோச்சனும்னு போராடி அவனை எங்கே இருந்தால் அவனை விடாமல் பிடிச்சி அவங்கள அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாள் இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் இல்லையா இல்லை தன் கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கா அம்மா இருக்குது விடுவா அதுக்கிட்ட சொல்லி அம்மா இப்படி நடந்து வச்சு ஒருத்தேன் காரில் கடத்திட்டு போய் வீட்டில் வரேன்னு சொல்லியான் கடத்திட்டு போகல வீட்டில் வரேன்னு சொல்லி மழை விடவேல ஒரு ஓரத்தில் ஒதுக்கி இந்த மாதிரி தப்புன்னு இருந்து வச்சுமா நானும் உணர்ச்சி வசப்பட்டுட்டே ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை அழுகிறா இப்போ பேரழி விழுந்துச்சு வீட்டில் இப்போ அவளை கட்டி கொடுக்குறதுக்கு அண்ணன் ஒரே இடத்த ஆள் இருக்கான் அவன் தீர மாப்பிள்ளையில் கொண்டு வரான் இவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற ஏன் தெரியுமா இந்த மாதிரி எந்த பொண்ணு இருக்க மாட்டேன் ஒரு சின்ன ஒரு தப்புன்னு நடந்து வச்சுக்கிறதுக்காக வாழ்நாள் பூரா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அப்படியே இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயகாந்தங்கிற வர்ற அந்த கதாநாயகி தான் பட் ஏதோ ஒன்று பண்ணுக்கணும் அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் எப்படி அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிற அமைச்சுக்கிறோம் இது 12 வருஷமாக அவன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னை பார்க்காம இருப்பானா நான் பார்க்காம விட்டுருவானா அடைஞ்சா வந்தேன் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா ஒரு நாளாவது அவன் கூட நான் உறவு வச்சுட்டேன் அன்றைக்கே அவன் என்னுடைய கற்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு பிடிவாத மாதிரி அற்புதமான கதை ஜெயகாந்தன் கதையிலேயே ரொம்ப சூப்பர் சப்ஜெக்ட் இது யதார்த்தத்தை கொடுக்குறாரு ஒரு வாட்டி ஒரு பொண்ணு தெரியாதனமா எவனோ அடையாளம் தெரியாமல் கெட்டு போச்சுன்னு வைங்க அந்த பொண்ணு அப்படியே வாழ்நாள் போல இருந்துருமா அப்படி இருக்கிறவங்கள நான் பார்த்ததில்லை நான் கேட்டதும் இல்லை படித்ததும் இல்லை படிப்பில்லாத வரணும் இல்லை எப்படியோ கண்ணி கண்ணி தாய் தகப்பெல்லாம் சமாதானம் பண்ணி இன்னொருத்தர் கட்டி கொடுத்துருவாங்க இல்லை அவள் சூசைட் பண்ணிக்கிடுவான் இல்லையா நேரில் பண்ணிக்கிடுவான் அவனை காணமேனு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுவான் எதோ ஒன்று ஒரு வழி முயற்சி பண்ணுவாங்க தவிர எப்படியும் நான் அவனை அடைஞ்சே தீரணும்னு 12 வருஷம் காத்திருக்காயா அந்த கேரக்டர் 12வது வருஷத்தில் பார்த்துறான் அவனை அப்படியே பிடிச்சி அமைக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தான் ஏயா எத்தனை வருஷம் ஆச்சு நீ இன்னும் கல்யாணம் பண்ணலையாண்ணா எப்படி நான் அன்னைக்கே கார் 14-15 வயசு மனைவி ஆகிட்டேன்னு ஒன்று அவனுக்கு அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவன் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைக்கு தகப்பன ஆகிட்டான் இவ்வளோ காலமாக வெயிட்டிங்கில் இருக்காயா அப்படி ஒரு அற்புதமான கதை அதுக்கு முடிவு என்னங்கிறதுலாம் சொன்னால் நான் எடுத்துக்கிட்ட கதை நின்றுவோம் அதில் இவர் ஹீரோ நடிச்சிருப்பார் பார் யார் ஸ்ரீகாந்தியா அவர் முத முத நடித்த படம் எது தெரியுங்களா ஹீரோவா நேர்களே வெந்நீராடைங்கிற படத்தில் ஜெயலலிதாவுக்கு ஹீரோயின் இவர் ஹீரோ இவர் வந்து திரையில் இப்படி நின்னார் பாரு யார் ஸ்ரீகாந்த் ஓடு கத்திட்டாங்க அனந்த தேட்டில் நானும் போய் பா என்ன ஸ்ரீதர் படம் நான் விட மாட்டேன் ஒன்று விடாமல் பார்ப்பேன் கத்திட்டானுங்க இவர் ஹீரோ இவராக ஹீரோன்னு யார் ஸ்ரீகாந்த அந்த மாதிரி தான் இருப்பார் ஒரு கோணல் மாணமாக ஏதோ ஒரு நிற்கிறா போச்சுக்கிட்டு
சீதர் துணிஞ்சு சீதர் ஹீரோவை போட்டார். கத்திட்டான் தேட்டரில் முதல் ஹீரோ நடித்த படம் வெந்நீராட. உடனே அந்த தேட்டர் ஓனர் உமாபதின்னு பேர், அவர் ஆள் அவங்கு தாங்க ஏழு அடி உயர இருப்பார். நேரம் கம்பு எடுத்துக்கிட்டு திரைக்கு முன்னால் வந்து நின்றார். சேலன்ஸ் அப்படின்னார். நானும் இருக்கேன், உட்காந்துருக்கேன். எவனாவது சத்தம் போட்டு திரையில் ஏதாவது எரிஞ்சிங்கன்னா கொண்டே போடுவேன். படம் பிடிக்கல போயிடு, டிக்கெட்டு வாங்கிட்டு இல்லை போயிடு, படம் பார்க்காத, கத்தாத, கத்துனா அடிச்சிடுவேன். இப்படி மிரட்டேன். அவரை பார்த்தா அந்த இதில் கூட நீங்கள் பார்த்துருவீங்க, மணிரத்னத்த ஒரு படத்தில் வருவார். அந்த பெரிய போல்டாக வருவார். அண்ணன் தம்பி செயலர் பிரபுவும் நம்ம கார்த்திகை அந்த படத்தில் வந்து கார்த்திக் ஒரு தாரம், பிரபு ஒரு தாரத்து பிறந்து தக கலாட்டம் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை டைட்டில் சீக்கிரம் எனக்கு மனசுக்கு வரல. அதில் வில்லன் மாதிரி ஒரு கேரக்டரில் வருவார், அவர் தான் உமாவதி. அப்படி ஒரு உயரம், அப்படி ஒரு இது பயங்கரமாக ஜானா பெரிய ரவுடி மாதிரி இருப்பார். நல்ல மனுஷன், உயரமோ அந்த இது அப்படியே. அவர் அந்த 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 தேட்டரு வந்து அவன் முன்னாடி நின்னோடனே ஜனங்களும் ஆப்பாயிருச்சு. அவரை பார்த்த உடனே அதுக்காக சொன்னேன், நானும் ஆப்பாயிட்டு நான் ஒன்றும் சண்டைக்கெல்லாம் போகல, செய்தி படம்னா பார்க்க போனேன். பார்த்தா உண்மையிலேயே அவரை ஹீரோவை ஏற்றுக்க முடியாது ஸ்ரீகாந்த். அதுக்கப்புறம் நல்லா நேர்களை பாருங்கள், அதுக்கப்புறம் ஜனங்கள் வரல. அப்புறம் பிக்கப்பாய் பிக்கப்பாய் செய்திருக்காக 100 ரூபாயில் கடத்திட்டார். அதுக்கப்புறம் ஆரம்பமாக ஓப்பனிங் அப்படி ஒரு கலாட்டா அப்படி இருந்த ஹீரோ. அதுக்கு சொல்ல வந்தேன், இப்படி கூட நடிப்பான சில நேரங்கள் சில மனிதர்கள்னு எனக்கு அப்படியே வியப்பில் ஆழ்ந்துட்டேன். ஏன்னா அவர் முத முதல் நடித்த படத்தையும் நான் தான் நான் பார்த்தவேன். சில நேரங்கள் சிலங்களில் அண்ணன் சிவாஜி மாதிரி எதுவும் அழட்டிக்கிறாமல் காமா ஆயிட் பண்ணுவார். நீங்கள் சில நேரங்கள் மனிதர்கள் போட்டு பாருங்கள் தெரியும். இப்போ இவ்வளோ அவர் நான் இன்னும் கல்யாணம் பண்ணமே இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எப்படி இருக்கும், 12 வருஷமாக ஒரு பொண்ணு எனக்காக காத்திருக்கோம், நான் கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பார்த்துட்டேன், 2 பிள்ளையும் ரெண்டுமோ இருக்குது ஸ்ரீகாந்துக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு வர்றார். யார், லட்சுமியை சமாதானம் பண்ண. அவள் இவனை உயிருக்குயிராக நேசிக்கிறான், உயிரோட மேலாக நேசிக்கிறான். அவங்க ரெண்டு காரில் பேசிகிட்டு போகிறது, அவன் அடிக்கடி சிகரெட் பிடிப்பான், அவளே திருப்பட்டி எடுத்து வச்சு பற்ற வைப்பான். பாவமாக இருக்கும். லட்சுமி அந்தல பூ மாதிரி இருக்குமோ, நீங்கள் படம் பாருங்கள். யாருக்கு லட்சுமிக்கு பாவம், இந்த பொண்ணு அவன் குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொல்லுவான், எனக்கு மனைவி இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் யார், லட்சுமி. அதுதான் கதை. இப்போ அந்த கதை அப்படியே முடியுது. அதுக்கு ஏகப்பட்ட பேர் எல்லோ பத்திரிக்கை பிரபாமல் எழுதிருச்சு, ஏகப்பட்ட பேர் புகழ அடி பிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த நேரம் பார்த்து நான் போய் ஸ்ரீகாந்தே நீ இல்லை நான் படத்தை நடிக்கிறேன்னு கேட்க முடியுமா, அதுக்காக இதெல்லாம் சொன்ன நேயர்களே. துடிச்சு போயிட்டேன், வேறு யாரத்தையும் போடுது. கலைஞர் வீட்டுக்கு 3வது வீடு, கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு 3வது வீட்டில் அவர் குடியிருக்கார். யார், ஸ்ரீகாந்த். போயிட்டேன், போனோன்னா கொஞ்சம் நான் அப்போ விளம்பரம் ஆகிட்டே இல்லை, கதைகள் நிறைய எழுதிட்டே இல்லை. சொந்த படம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10-30 கதை எழுதிட்டே இல்லை. எப்படியோ தெரிஞ்சு கலைஞரான வாங்கினார். சரி உள்ளே போனேன், தரையில்தான் உட்காந்தார், நானும் உட்காந்தேன். என்ன கலைஞரா, அவர் ஹீரோவை புக் பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிருக்கார். படம் பார்த்தீங்களா என்ன படம்னார். பார்த்தேன், பிரமாதம், பிச்சு தள்ளிட்டீங்க. நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், வெந்நீர் ஆடையில் போட்ட பார்த்தா ஹீரோ இல்லை, இது இவர் ரொம்ப மெச்சூரிட்டியாக அண்ணன் சிவாஜி மாதிரியே நடிச்சிட்டு வரேன்னு ஒரு போட்டு போட்டேன். ஓன்னு சிரிச்சு அடிச்சிட்டு, சரி கலைங்க. இப்போ என்ன விஷயம்னார், தப்பாக நினைக்காங்க, நான் ரஜினியை ஹீரோ போட்டேன், அந்த பையனா அப்படின்னாரு. ஆமாம், கதை அந்த மாதிரி ஸ்ரீகாந்த். அதுக்கு வில்லனை நினைக்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கும், வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்தேன்னார். நல்லா பாருங்க கேளுங்க நேர்களே, முத்துராமை மாதிரி அவர் பஸ் ஸ்டோட்டி என்னை கோவிக்கலை. சிரிச்சிட்டு, அதுக்கு என்ன கலைஞானா, தொழில் தானே, ரொம்ப காம் ஆகிட்டாரியா, அந்த நல்ல மனிதன் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அதுக்காக சொல்கிறேன் இவ்வளோவும் சொன்னது. அதுக்கு என்ன கலைஞானா, தொழில் தானே, எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிக்க வேண்டியது தானே. நான் ஒத்துக்கிறேன், நடிக்கிறேன். கதை கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ கதையாசிரியர்னு எனக்கு நல்லா தெரியும், எத்தனை கதை எழுதிட்டேன், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேக் டேட்டை கொடு அப்படின்னாரு. எனக்கு சொல்லாத மகிழ்ச்சி மனதில் அடையே அப்போ ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த படத்தை நடிச்சுக்க சொல்கிறேன், அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த பெருமை உங்களுக்கெல்லாம் தெரியும். சில நேரங்களில் சில மனிதரை பார்த்தா இவ்வளோ அற்புதமாக நடத்திருக்கானுங்கன்னு அப்போ நீ என்னை பாராட்டுவீங்க. ஒத்துக்கிட்டாரியா, கால் சீட்டை கொடுத்தேன், பணம் அப்படின்னு நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன், அடுத்த ஸ்டேஜ் அதை விட என்னை அசத்திட்டார். நீ கொடுக்குறத கொடு, நீ ஒரு எழுத்தானே அப்படின்ட்டார். இப்படியும் மனுஷன் இருக்கத்தானே செய்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன் யார், ஸ்ரீகாந்த்.